நிலவக்கூடிய பல்வேறு தொழில்நுட்ப நுணுக்கங்கள் மற்றும் இந்த வழக்கு தொடர்பாக நிலவக்கூடிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு வெற்றி செல்வன் நம்மோடு செய்தி அரங்கில் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சேலம் சென்னை 8 வழிச்சாலையை பொறுத்தமட்டில் விவசாயிகள் ஒரு தரப்பில் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். சமூக ஆர்வலர்கள் குறிப்பாக என்விரான்மெண்டல ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிற பல பேர் இதற்கு எதிராக குரல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த திட்டம் வழக்கம் போல் வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் தான் வருது. இன்றைக்கி நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அதுவும் இப்போது காலநிலை மாற்றம் போன்ற மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரி வளர்ச்சிக்கான பேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதா இன்றைக்கி முன்வைக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபை அதை தான் முன்வைக்கிறாங்க. நீடித்த நிலைத்த வளர்ச்சி. இந்தியா இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இது பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இல்லையா? ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த நிலைத்த வளர்ச்சி என்பது எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி சாலை இதாக கொண்டு வர திட்டமாக இருக்கட்டும், வேறு எந்த திட்டமாக இருக்கட்டும், சூழலுக்கு எந்த விதமான பிரச்சனை உண்டாக்கின்றது, மக்களுடைய வாழ்வுரிமைக்கு என்ன மாதிரி பிரச்சனை உண்டாக்குறது, எதிர்காலத்தில் இது என்ன பிரச்சனை உண்டாக்கும் என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த பின்பு தான் அதை கொண்டு வரணும். அந்த மாதிரி ஆய்வுதலை செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பாக சொல்கின்ற போது இதுக்கான இன்னும் என்விரான்மென்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடியே பண்ணலை, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வறிக்கை இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. அப்படி செய்கின்ற போது இதனால் சூழலுக்கு என்ன விதமான பாதிப்பு இருக்கும், நீர்நிலைகளுக்கு என்ன விதமான பிரச்சனை உண்டாகும், பிற உயிரினங்கள் அது வாழக்கூடிய பகுதிகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை உண்டாகும் என்பதற்கான எந்த விதமான ஆய்வு மேற்கொள்ளாமல் இப்படியான திட்டத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணம் தான். அப்போ நீங்கள் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமாகவும் எந்த ஒரு திட்டமாகவும் எதை மையப்படுத்தி நம்ம பார்க்க வேண்டும்? முதல் படியாக சூழலை மையப்படுத்தி பார்க்க வேண்டும். இரண்டாவது எக்கனாமிக்ஸ், மக்களுடைய வாழ்வுரிமை. மக்களுடைய வாழ்வுரிமை இதில் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதிகப்படியான விவசாய நிலங்கள் இதில் வந்து பறி போகின்றது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் பெரு நிலக்கலார்கள்லாம் அதிகமாக கிடையாது, எல்லாமே சிறு குறு விவசாயிகள் தான். அப்போ அவங்க இருக்கக்கூடிய கொஞ்ச அளவிலான இந்த நிலத்தையும் நம்ம பிடுங்கிட்டோம் அப்படின்னா அது அடுத்து என்ன பெரிய பிரச்சனை உண்டாக்கும், அவங்களோட வாழ்வுரிமை எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மோர் க்ரீனரி நோக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ காலநிலை மாலகட்டத்தில் நீ இன்னும் நிறையா வந்துட்டு காடுகளை உண்டாக்குங்கள், இன்னும் பசுமையான இடங்களை பகுதியில் உண்டாக்குங்கள், எக்கோ சென்சிட்டிவான நீங்கள் உண்டாக்குங்க, அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க. இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற 20 கோல் அது ஒரு முக்கியமானது. ஒன்று முதல் கோல் அவங்க சொல்லக்கூடிய முதல் கொள்கையாக வைத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 மலைகளுக்கு நடுவாக கொண்டு வரும் அருகாமல் கொண்டு இருக்கான இருக்குது, நிறைய நீர்நிலைகள் சார்ந்திருக்கூடிய பயிர் கொண்டு இருக்காங்க, நிறைய மரங்களை அழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இருக்கின்ற இயற்கை வளங்களை நீங்கள் பாழ்படுத்தி இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டு யார் பலனடைய போகிறார்கள் அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருக்குது. இதில் பெரிய அளவுக்கு பலனடைய போகிற பெரிய கிடையாது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாரத் மாலா அப்படின்ற ஒரு திட்டமாக கொண்டு வருகிறது. பாரத் மாலா அப்படிங்கிற அந்த திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாங்கன்னா இது இது வந்து பேசஞ்சருக்கான கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இல்லை. அடிப்படையில் இந்த சாலை திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வே அப்படிங்கிற ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வார்த்தை ஏன் காயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ராங்கர் லாரிஸ் இருக்குங்களா, அதை கொண்டு போகணும். அப்போது ஷிப்பிங்காக நீங்கள் துறைமுகத்தில் ஒரு பொருளை ஏற்றுமதி செய்த அளவுக்கு ஒரு இடத்துல அவங்க வண்டி எடுத்தாங்கன்னா நான் ஸ்டாப்பாக அந்த வண்டி போகணும். அப்போ ஒரு இயற்கை வளத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுத்து அதை ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றி அதை வெளிநாட்டு ஏற்றுமதி செய்வதற்கு உகந்த அளவில் நம்மளுடைய சாலைகள் இருக்கணும். அதுக்கேற்ற அளவில் சாலைகளை மாற்றி அமைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். அப்போ வெறும் இந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த எக்கனாமிக்ஸை மட்டும் கருத்தில் வைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறது மக்களை வந்துட்டு கருத்தில் வைக்கல, அவங்கள முன்னோர் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் இல்லை. இந்த காரணத்தினால தான் நம்ம இதெல்லாம் எதிர்க்கிறோம். நீங்க சொன்னது போல ஒருவேளை இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகள், குறுநில உரிமையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, அங்க லோக்கலி நடக்கக்கூடிய வணிகங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னா இதுக்கு மாற்றுப்பாதையா ஏதாவது நீங்க ப்ரப்போஸ் பண்றீங்க? மாற்றுப்பாதை எதுக்கு? இப்போ ஆல்ரெடி இருக்குங்களே சாலை சென்னைக்கு நமக்கு ஆல்ரெடி 2 சாலை இது இருக்கு, அதுல வந்து மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் பயணிக்கக்கூடிய மக்கள் யாரும் வந்துட்டு இந்த சாலை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான கோரிக்கை மக்களிடம் வரவே இல்லை, மக்களிடமிருந்து இந்த கோரிக்கை வரவில்லை. நீங்கள் அதுதான் இது வந்து சென்னை சேலம் ப்ராஜெக்டை மட்டும் தனியாக நம்ம பிரித்து பார்க்க முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாரத் மாலா அப்படிங்கிற இந்த முக்கியமான துறைமுகங்களையும் தொழிலோட பகுதிகளும் எக்கனாமிக்கல் காரிடர்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா, இந்த மாதிரி உற்பத்தி மண்டலங்களை இவற்றை கனெக்ட் பண்ணுவதற்கான மத்திய அரசாங்கத்தினோட ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தினோட ஒரு பகுதி தான். ஸோ இந்த லார்ஜ் ஸ்கேல் அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் எக்கனாமிக்கு நமக்கு இன்னும் உள்நாட்டில் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை மாற்றி அமைக்க வேண்டும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம மாற்றி அமைக்கணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரேடை மட்டும் மையம் பண்ணுது. அது ட்ரேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வெளிநாட்டுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்த அளவில் நம்மளுடைய உள்நாட்டு கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். நம்மளுடைய துறைமுகமாக இருக்கட்டும், நம்மளுடைய ஏர்போர்ட்ஸாக இருக்கட்டும், சாலை வசதி திட்டங்களாக இருக்கட்டும், ரயில்வே திட்டங்களாக இருக்கட்டும், இவை எல்லாமே ஏற்றுமதிக்கு ஏற்ற அளவில் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கம் தான். ஸோ மக்களுக்கான பொதுமக்கள் வந்து எங்களுக்கு புதுசாக இந்த இந்த ஊருக்கு ரோடு போடணும் அப்படின்னு கேட்கல. இன்னும் சொல்லப்போனால் உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய பழைய சாலைகள் இருக்குது, அதை நம்ம மேம்படுத்தலாம். இந்த மாதிரி இதோட என்ஹெச் நமக்கு ஏற்கனவே நல்லா தான் இருக்குது, அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அங்கே இருக்க ஒரே பிரச்சனைனா அதிகமாக டோல் போட்டு நீங்கள் வசூல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா. அப்போ அதை குறைப்பதற்கு என்ன வேலைன்னு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நான் ஸ்டாப்பாக தான் போகணும். இடையில வந்து இந்த இந்த ரோடு இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் நீங்கள் போய் நிற்க முடியும். இடையில உங்களுக்கு வந்துட்டு அந்த சர்வீஸ் லைன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த இடத்துலேருந்து இன்னொருத்தர் இப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும்தான் அதுக்கான கேப் கொடுக்குறாங்களோடைய வேறு எங்கேயுமே நீங்கள் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. அந்த வரைக்கும் க்ளோஸ்டு டோராக அதை கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த திட்டம் அப்படி அப்போ இது எப்படி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எப்படி வந்து ஒரு உகந்த திட்டமாக இருக்கும்? ஸோ அவங்களை கருத்தில் வைத்தோ அவங்களோட கோரிக்கையின் அடிப்படையில் அது கொண்டு வரப்பட்ட திட்டமே அல்ல. இதற்கான பதிலை அரசுகள் வழங்கவில்லையா? மத்திய மாநில அரசுகள் முன்வைக்கவில்லையா? தேசத்தின் வளர்ச்சி தேசத்தின் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் நம்ம கேட்கும் போது நமக்கான சொல்லக்கூடியது நீங்கள் ஆன்டி இண்டியன், ஆன்டி எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட், வெளிநாட்டு கைக்கூலி இப்படிங்கிற வார்த்தை சொல்கிற தவிர்த்து இதற்கான நியாயமான எந்த கருத்தும் சொல்லவே இல்லை. இந்த சாலையின் மூலமாக வந்து இவ்வளோ மக்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு இது நாள் வரைக்கும் ஒரு புள்ளி விவரம் தரல. அப்படி ஒரு புள்ளி விவரங்களுக்கு அதில் இந்த சரி இவ்வளோ மக்கள் இதில் போகிறாங்க. ஒன்றும் சிம்பிளாக நீங்கள் ஒரு லாஜிஸ்டிக் வேணால் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? சேலத்துலேருந்து சென்னைக்கு ஒரு நாளைக்கு இத்தனை பேர் போகிறாங்க, அவங்க போக பஸ்ஸில் போக முடியாது, இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ட்ரெயினில் போக முடியாது, இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அதனால நாங்கள் இந்த புதுசாக இந்த சாலை திட்டத்தை கொண்டு வரோம், இதனால இவங்களை பயன்படுவாங்க, இவ்வளோ இந்த சின்ன அளவிலான வியாபாரிகள் பயன்பெறுவாங்க, அங்கேருந்து நம்மளால் காய்கறி கொண்டு வர முடியல, நம்மளால் அங்கே மல்லிகை ஜாமான் கொண்டு வர முடியல, அதுக்காக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு அறிக்கை இருக்கா? அப்படி ஒன்றும் இன்னும் ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட்டே நமக்கு ஒன்றும் வரலையே. இதுக்கான ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் இருக்கும், இதுக்கான என்ன நெசசிட்டிக்கான நீங்கள் கொண்டு வரீங்க, இதுக்கான எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த குழுவினோட பரிந்துரையின் அடிப்படையில் திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ஆய்வும் கிடையாது, எந்த ஒரு எக்கனாமிக்ஸ்டோ எந்த ஒரு வேறு சோஷியாலஜிஸ்ட்டோ வேறு யாருமே வந்து இது குறித்தான ஒரு ஆய்வு மேற்கொண்டு ஆம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படையில் தான் நாங்கள் இது கொண்டு வரோம், இதற்கான ஒரு தேவை இருக்குன்னு எந்த முன் அப்படி ஒரு முன்வரை திட்டமே வைக்கப்படலை, விவாதிக்கப்படலை, சட்டமன்றத்திலேயோ வேறு நீதிமன்றத்திலோ இது விவாதிக்கப்படவே இல்லை. மத்திய நெடுஞ்சாலைத்துறை தன்னிச்சையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா இதை பார்க்கலாமா? நிச்சயமா, நிச்சயமா. பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் பாரத் மாலா குறித்தான எந்த விளக்கத்தையும் வந்துட்டு மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் தரவே இல்லை. இந்த திட்டத்தினுடைய பயன் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட்டை வந்து வச்சுருக்காங்களே வெளியே வந்துட்டு நாங்கள் இந்தளவுக்கு இந்த போர்ட்ஸ்லாம் கொண்டு வர போகிறோன்னு எக்ஸாக்டாக இது வந்து இந்தளவுக்கு பண்ணுவோம் என்னென்னா முழுக்க முழுக்க ஏற்றுமதிக்கு ஏற்ற அளவில் நாங்கள் ஒரு எக்கனாமிக்ஸாக காட்டுறாங்க, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி நாங்கள் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த நம்பர் கேம்ஸ் மட்டும் தான் சொல்கிறாங்களே ஒழிய இந்த உள்கட்டமைப்புகளை வசதிகளை நீங்கள் கொண்டு வருவதால் இந்த இந்த பகுதியில் கொண்டு வரலாம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க டேரெக்டாக இதில் வந்து பயனாளி ஆவாங்க, இந்த கம்பெனிஸ் இங்கே வரப்போகுது, இது சார்ந்து இந்த மாதிரி சிறு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர முடியும், அவங்களும் இதில் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டா உடச்சி கொடுக்கணும் இல்லைங்களா? அப்படி எதுவும் கொடுக்கறது இல்லை, ஒரு ஹியூஜ் டேட் நம்பர் மட்டும் கொடுக்குறது. வெளிநாட்டில் நமக்கு ஏற்றுமதி இவ்வளோ லேக்ஸ் அண்ட் க்ரோஸில் வந்து நமக்கு வரும் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது போதாது, அது டிவைட் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ ஒரு ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டில் இங்கே நாங்கள் ஒரு காரிடார் கொண்டு வர்றோம் அப்படின்னா இதில் இந்த மக்களில் இந்த கம்பெனிஸ் நம்ம கொடுத்தோன்னா அதனால ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இவ்வளோ பேர் அங்கே டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதன் மூலமாக இவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி உருவாகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலை வந்து பால்படுத்தாமல் இருப்பதற்கான நாங்கள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை வைத்திருக்கிறோம், இதுக்கான சாலை திட்டம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு இன்டிகிரேட்டடான ஒரு பிளான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? அப்படியான விஷயங்கள் நமக்கு அறிக்கைகள் வந்திருக்கா? மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஆஸ் அ காமன் சிட்டிசனா எனக்கு தெரியல என்னை சுற்றி ஒரு இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நிலத்தை கையகப்படுத்துகின்றது போதே அது பார்த்தீங்கன்னா 2013 லேண்ட் அக்விசேஷன் ஆக்ட் ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு தான் ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரன்சி லேண்ட் அக்விசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்குது. பழைய நில கையகப்படுத்தும் சட்டத்தை பின்வாங்கி இந்த சட்டத்தை கொண்டு தான். இது ரொம்ப நல்ல சட்டம். இந்த சட்டம் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னால் மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடக்கணும். இந்த திட்டத்தை கொண்டு வரலாமா வேண்டாமான்னு மக்களெல்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக இந்த திட்டத்தினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது, யாரெல்லாம் வேறு இடத்துல ரீசெட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் இதுக்கு பிளான் நீங்கள் உருவாக்கணும். அந்த லோக்கல் மக்களை பஞ்சாயத்து லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்படுகிற மக்களை உள்ளடக்கப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற சட்டத்துக்கு. ஆனால் இந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றி இந்த நில கையப்படுத்தி இப்போ கொண்டு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன் அந்த பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதிவிலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சில திட்டங்களுக்காக நிலத்தை கையகப்படுத்துகின்ற போது இந்த சட்டத்தை முழுமையாக நம்ம பின்பற்ற வேண்டிய தேவையில்லை, காம்பன்சேஷன் ஆஸ்பெக்ட் மட்டும் இந்த சட்டத்தை பின்பற்றினா போதும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2013 சட்டத்தின் கீழாக காம்பன்சேஷன் மட்டும் நிர்ணயிக்கிறதுக்கான சரத்துக்களை மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு அமல்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இந்த திட்டம் வேணுமா வேண்டாமான்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடக்கிறது. ரீஹாபிலிட்டேஷன் பிளான் நீங்கள் அது மூலமாக கொண்டு வருது, ரீசெட்டில்மெண்ட் பிளான் அது மூலமாக கொண்டு வருது அப்படிங்கிற அதில் இந்த அந்த பிரின்சிபல்ஸ் இருக்குங்களா அதெல்லாம் எடுத்துகிறாங்க. எடுத்துட்டு 2013 சட்டத்துக்கு கீழே காம்பன்சேஷன் எப்படி கொடுக்கணும், மார்க்கெட் கைட்லைன் வேல்யூஸை நீங்கள் இது பண்ணணும், அதில் கருத்து கேட்கணும், அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த சாரம்சத்தை பற்றி எடுக்க. அப்போ ஒரு சட்டத்தை பாதி மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை விட்டுடுறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கிராஸ் ரூட் அளவு டெமோக்ரஸி இல்லை. மக்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் நிறைய ஒரு டிஸ்கஷன் வரலை, அவங்ககிட்ட நீங்கள் கருத்து பரிமாற்றம் நடத்தப்படவே இல்லை, ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி இல்லை. அதை தான் நீதிமன்றங்கள் குறிப்பிட்டிருக்கு. மக்கள்கிட்ட நீங்கள் ஏன் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், உங்களுக்கு கிட்ட ஏன் கருத்து இங்கே கேட்கல, இந்த திட்டத்தை பற்றி ஏன் விளக்கம் சொல்லலாம், அவங்களுடைய சந்தேகத்தை ஏன் நீங்கள் தீர்த்து வைக்கல, அதற்கு முன்பாக அவசர கதியில் இது ஏன் வந்து நீங்கள் நிலத்தை பிடுங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு செம்மலை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் இந்த உரையாடலை நாம் தொடரலாம். வணக்கம் திரு செம்மலை, இணைந்தமைக்கு நன்றி. சேலம் சென்னை 8 வழி சாலை திட்டம் குறித்த வழக்கில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கவிருக்கிறது. இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களிடத்தில் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தவறிவிட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதற்கு உங்களுடைய பதில்? திரு செம்மலை அவர்களுக்கு நம்முடைய கேள்வி சென்றடையவில்லை. அவரிடம் நான் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்படிப்பட்ட ஒரு ட்ரேட்மார்க் திட்டம் அப்படின்னே சொல்லலாம். பாரத் மாலா அப்படிங்கிறது உலக அரங்கில் நாட்டினுடைய அடையாளத்தை குறியீடாக மாற்றக்கூடிய ஒரு திட்டம், அப்படி முயற்சிக்கின்ற திட்டம். ட்ரேடை மட்டுமே சார்ந்து நீங்கள் இது திட்டம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. லோக்கல் உற்பத்தியை கருத்தில் கொள்ளாமல் ஏற்றுமதியை மட்டும் அவர்களால் எப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக முன்வைக்க முடியும்? அதான் நமக்கு தெரியல. இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறது தான். இப்போ மார்க்கெட் எக்கனாமியை வந்துட்டு அமல்படுத்துவதில் வேகமாக இருந்தது காங்கிரஸ் அரசாங்கம் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, அவங்களோட வேகமாக பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கூடுதலாக இவங்க இன்னொரு விஷயம் வந்து பேசுகிறாங்க என்னென்னா, எக்கனாமிக்ஸ் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், உள்நாட்டு உற்பத்தியாளர்களையும் நாங்கள் வந்து ஊக்கப்படுத்துவோம். அப்படி உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்துவோம் அப்படிங்கும்போது அதில் குறிப்பிட்ட கார்பரேட்ஸ் மட்டும்தான் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அது அதானியாக இருக்கட்டும், அம்பானி குரூப்ஸாக இருக்கட்டும், இந்த குரூப்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு மோர் அதிக ஃபேவரிசம் காட்டுற மாதிரி தான் இருக்குது. ஒரு தோற்றம் இருக்குது. ஸோ பட் எல்லாருக்குமே அது பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற இவங்க பேசக்கூடியது இவங்க முழுக்க அது பிஜேபி அரசாங்கம் சரி காங்கிரஸ் ரெண்டு பேருமே மார்க்கெட் எக்கனாமி தான் பேசுறாங்க. மார்க்கெட் எக்கனாமி அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, WTO சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார நடைமுறை, உலக வர்த்தக கழகம் சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார நடைமுறை. அந்த உலக பொருளாதார வர்த்தக கழகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான ட்ரேட் அப்படிங்கிறது ஈஸியாக நடக்கணும், அதுக்கு ட்ரேட் பேரியர்ஸ் அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த ட்ரேட் நடக்காம இருப்பதுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அதெல்லாம் நீக்கப்பட வேணுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட்டினோட இன்டர்ஃபரன்ஸ், அரசனுடைய தலையீடு எதுலையும் இருக்கக்கூடாது, எதுலையுமே இருக்கக்கூடாது. ப்ரைவேட்டு வந்து ஒரு பார்ட்டி அவங்க வந்து கார்ப்பரேட் வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்களோட வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக தான் இப்போ இந்த வேளாண்மை புதிய சட்டம் கொண்டு வரது. பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸ்க்கும் விவசாயிகள் மட்டும் நேரடி பங்கெடுப்பாங்க, ஸ்டேட் அதில் வந்து தலையிடக்கூடாது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கொள்ள. இரண்டாவது டாரிஃபை பொறுத்த வரைக்கும், வரி விதிக்கிறத பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு மாதிரியோ அல்லது உள்நாட்டு தொழில் வளத்துக்கு ஒரு மாதிரியும் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் அந்த டாரிஃப் இருக்கணும், வரி இருக்கணும் அப்படிங்கிறது காமனாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் அடிப்படை தான் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, கார்ப்பரேட் வியாபாரம் உற்பத்தி இது முன்னெடுக்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் அங்கே தர்றாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்விரான்மெண்ட் முன்னுக்கு தான் இருக்கிறதா, சூழலுக்கு இருக்குதா, வாழ்வுரிமைக்கு முன்னுரிமை இருக்குதா அப்படிங்கிறது. அந்த பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி உற்பத்தி செய்யலாம், அந்த மக்களுடைய வாழ்வுரிமை என்னவாக இருக்கின்றது, அந்த கட்டமைப்பை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறது யோசிக்கிறார். ஸோ இது எல்லாமே அமெரிக்காவிலிருந்து இங்கே உள்வைக்கப்பட்ட ஒரு உற்பத்தி முறையாக இருக்குது. நமக்கான பிரச்சனை அதுதான். நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து விவாதிக்கலாம். இணைந்திருங்கள்.